தமிழ்நாட்டில் முதல் முறையாக போயிங் விமான நிறுவனத்திற்கு முக்கிய விமான உதிரி பாகங்கள் வழங்குவதற்கு சேலத்தில் உள்ள ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் நிறுவனத்திற்கான ஒப்பந்த உத்தரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று வழங்கப்பட்டது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போயிங் இந்தியா நிறுவனத்தின் விநியோக மேலாண்மை இயக்குநர் அஸ்வினி பார்கவா இந்த உத்தரவை வழங்கினார். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநர் ஆர் சுந்தரம் உத்தரவை பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை செயலாளர் அருண்ராய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த ஒப்பந்தம் சேலம் ஒசூர் பகுதிகள் உள்ளிட்ட தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தில் உள்ள வளர்ந்து வரும் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. சேலத்தில் உள்ள இந்த நிறுவனத்தின் உற்பத்தி கூடத்தை 50,000 சதுர அடி பரப்பளவில் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் இதனால் 1,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மேட் இன் தமிழ்நாடு என்ற தொலைநோக்கு பார்வைக்கு இது ஒரு படியாக அமையும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.